எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் தமிழன் மோட்டோ சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். சோ இப்ப ரீசெண்டா கட்டக்கூடிய பல வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கியூட் பிரேக்கர் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. இந்த சர்க்கியூட் பிரேக்கர் அப்படிங்கிறது எதுக்கு இருக்கு அப்படின்னா, காமனா நம்ம பழைய கால வீடுகள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபியூஸ்னு ஒண்ணு இருக்கும். அது எப்பயாவது நம்ம ஓவரா வந்து ஓவர் வோல்டேஜ பயன்படுத்திட்டாலோ இல்ல கரண்ட் எங்கேயாவது ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு அப்படின்னால ஃபியூஸ் போயிடும். நம்ம எடுத்து மறுபடியும் கட்டு கம்பி மாதிரி போட்டு கட்டியெல்லாம் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஃபியூஸ் வந்து மாட்டிருப்போம். சோ இதுல நிறைய வந்து பிரச்சனைகளும் இருக்கு. சில சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபியூஸ் வந்து போட தெரிஞ்சவங்க சரியா போடாம ரொம்ப அதிகமான கேஜ்ல இருக்கக்கூடிய கம்பியெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரியான இதெல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொண்டு வந்த ஒரு ஓவர் அட்வான்டேஜா இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இந்த சர்க்கியூட் பிரேக்கர் அப்படின்றது. சர்க்கியூட் பிரேக்கர்ல நிறைய டைப் இருக்கு, பி டைப், சி டைப், கே டைப், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு. சோ இந்த காமனான சர்க்கியூட் பிரேக்கர் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நார்மலா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எம்சிபி இந்த மாதிரி டைப்ல தாங்க இருக்கும். இதை ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்படி கொஞ்சம் கசகசான்னு ரொம்ப நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஆனா அனிமேஷன்ல பார்த்தா ரொம்ப ஈஸியா புரியும். சோ இப்படிதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். இதில் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கமிங் டெர்மினல் அப்படிங்கக்கூடிய வழியாக தான் நம்ம வந்து வயர் வந்து பாஸ் பண்ணுவோம். அதாவது அது வழியாக தான் நமக்கு எலக்ட்ரிக் லைன் வந்து ஃபஸ்ட்டு என்டர் ஆகும். ஸோ காப்பர் பிரைட் அப்படிங்கக்கூடியது ஒரு செப்பு கம்பி கட்டு, அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் காயில் கட்டியிருக்காங்க, ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது, இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் லோடன் மெக்கானிசம் ஒன்று இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்க் ஷூட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பேரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பிளேட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நடுவில் நிறையா கேப் இருக்கும். இது வந்து ஒரு கூலிங் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் வந்து ஒரு ஓவர்லோடு வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் இது யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப் அப்படிங்கக்கூடியது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர். அதை மையமாக வச்சு தான் வந்து இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த பயோமெட்டாலிக் ஸ்ட்ரிப் அப்படிங்கக்கூடியது ஒரு நார்மலான ஒரு பிளேட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன கம்பி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து அவுட் கோயிங் டெர்மினல், அது வழியாக தான் நம்ம வந்து அவுட் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் எடுப்போம். ஸோ இவ்வளவு தான் இதனுடைய ஒட்டுமொத்த சிஸ்டமும். இப்போ இதில் எந்த பக்கமாக கரண்ட் கொடுத்து சப்ளை எந்த வழியாக போகுதுங்கிறத பார்த்துடலாம். நம்ம இன்புட் லைன் வந்து கொடுத்தாச்சு, அந்த ரெட் கலர் லைன் வந்து கரண்ட் வரக்கூடியதை டினோட் பண்ணுது. ஆனால் இப்போ ஆஃப் கண்டிஷனில் இருக்கு, அதனால எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை. இதே இது நம்ம ஆன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்டாக்ட் பாயிண்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கும். ஸோ அது மூலமாக நமக்கு பவர் சப்ளை டிரான்ஸ்ஃபர் ஆகி அவுட் கோயிங் டெர்மினலில் கீழே வந்துடுது. இப்படி தான் காமனாக வந்து வேலை செய்யும். ஆனால் ஓவர்லோடு எப்போ பாஸ் ஆகுதோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப்புங்கிறது ஒரு டீஃபார்ம் கண்டிஷனுக்கு போகும். அதாவது நார்மலாக ஒரிஜினல் பொசிஷனை விட வேற ஒரு பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகுறது. இப்படி சேஞ்ச் ஆகிறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக தெரியும், இதுதான் அந்த பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப்பு. இப்போ இதை நான் லைட்டாக ஒரு புஷ் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு ஸ்ப்ரிங் மெக்கானிசம் மூலமாக. ஸோ இந்த மெத்தடாலஜியை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க காமனாக. காமனா பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மெட்டீரியலுமே ஹீட் ஆகுது அப்படின்னா அது டீஃபார்ம் ஆகும். ஒரு தீக்குச்சியே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது நார்மலா இருக்கும்போது ஒரு குச்சியா இருக்கும். அதே இது நம்ம கொளுத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கங்கு முட்டி இருக்கக்கூடிய சமயங்கள்ல இப்படி வளைஞ்சிருக்கும். ஒரு கம்பி மாத்தாப்பு எடுத்துக்கலாம், கம்பி மாத்தாப்பு கூட அதனுடைய ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து ஸ்லைட்லி டீஃபார்ம் ஆகும். ஸோ இந்த டீஃபர்மேஷன் அப்படின்றது எல்லா இடங்கள்லயுமே இருக்கும். எந்த ஒரு பொருளுமே அதிகமான அளவுக்கு வெப்பத்தன்மை ஏற்படும் போது அதனுடைய பாடியில அதனுடைய மாலிகூல்ஸ்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் அதனுடைய பாடியை டீஃபார்ம் பண்ணும். அந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இந்த சிஸ்டம் வேலை செய்யுது. ஸோ ஒரு சர்க்கியூட் பிரேக்கர் இப்படிதான் வேலை செய்யுது அப்படின்றது இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இதுல ஒரே சர்க்கியூட் பிரேக்கரை எல்லா இடங்களையும் நம்ம பயன்படுத்த முடியாது. ஸோ அதுல என்னென்ன டைப் இருக்கு, எந்தெந்த டைப்பை எவ்வளவு ரேஞ்ச் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம அதை எந்த மாதிரியான இடங்களுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இதில் பி டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெஸ்பெக்டிவ் கரண்ட்லேருந்து 3 அஞ்சு மடங்கு வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இதில் வந்து ஒரு ஸ்மால் இண்டக்டிவ் லோட்ஸ் நம்ம ஹவுசிங்கில் இருக்கக்கூடியதிலே ரொம்ப கம்மியான லோட்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதே இது சி டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் லோட்லேருந்து 5-10 இருக்கக்கூடிய இடங்களுக்கு பயன்படுத்துவாங்க. இது கொஞ்சம் ஹை இண்டக்டிவ் லோட்ஸ், ஒரு பெரிய மோட்டர், ஒரு ஃப்ளோரசன்ட் லைட்டு, இந்த மாதிரியான இடங்களுக்கு இதை பயன்படுத்துவாங்க. இதே இது டி டைப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் கரண்ட்ல இருந்து நமக்கு ஒரு 10-20 வரைக்கும் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இதை வந்து ரொம்ப அதிகமான இண்டக்டிவ் லோட்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில் பயன்படுத்துவாங்க. ஒரு லார்ஜ் வைண்டிங் மோட்டருக்கு, இல்லை ஒரு எக்ஸ்ரே மிஷின்ஸுக்கு, ஒரு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸுக்கு, அந்த மாதிரியான இடங்களுக்குலாம் இந்த டைப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓரளவு வந்து இதை பற்றின கிளாரிஃபிகேஷன்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.